ஏயா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லி அனுப்புறது? உங்களை விட்டா அந்த ஊர் உலகத்துல வேற ஆளு இல்லைன்னு நினைப்பா? என்னங்க, கேஸ் ரிப்பேர் கேஸ் ரிப்பேர்னு ரெண்டு மூணு தடவை ஆள் அனுப்புனா இதோ வர இதோ வரனு சொல்லி ஆளை காணோம். அப்படி இந்த ஊர்ல எத்தனை வீட்லயா கேஸ் இருக்கு? கேஸா? ஓ, கேஸ் சொன்னா உங்களுக்கு புரியாது இல்ல? பிளஸர் ஸ்டவ். பாருங்க, நான் வந்து எதுவும் பேசாத, ஒழுங்கா வந்து கேஸ் ரிப்பேர் பண்ணு. வாங்குற கூலிக்கு ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. இதுல போசு வேற போசு. பாருங்க, நான் என்ன சொல்றேன், நான் எதுக்கு வந்தேன்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயோ, யோ, ஸ்டவி அண்டியா? எஸ், இரு பணம் கொண்டார. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்னே, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்க என்ன மாதிரியே ஆயிடுவீங்க. இந்தா உன் பணம். பணமா? அம்மாடி, நான் ஒண்ணு கேஸ் ரிப்பேர் பண்றவன் இல்ல. அம்மா, கேஸ் ரிப்பேர் வந்துட்டா உன் பாட்டி போய் ரிப்பேர் பண்ணு. ரிப்பேர் ஸ்டவ்வுக்கு இல்ல, சாருக்கு. நீங்க தான் ரிப்பேர் பண்றீங்க? ஆமா. கொஞ்சம் சீக்கிரமா வந்து தொலைஞ்சிருக்க கூடாதா ஐயா? நீங்க தான் ரிப்பேர் பண்றவர்னா இன்னும் வேற. நீங்க யாருங்க சார்? நான் அம்பலவரோட மூத்த பையன். ஐயோ, என் பேர் ராஜா. நான் உங்க அப்பாவை பார்க்க வந்தேன். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, பேச விடல. ராஜா, இந்த ஹாங்காங் அண்ணாமலையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நாட்டாமையா, நீங்க எப்ப ஹாங்காங் அண்ணாமலையா? நீங்க வெறும் அண்ணாமலையா இருந்தனா ஹாங்காங் போயிட்டு வந்தோம்னா ஹாங்காங் அண்ணாமலையாவே மாறிட்டேன். என் வேஷத்தை பாத்தியா? இவன் என் புள்ள, இவனுக்கு இதுதான் வேஷம். இவ என் பொண்ணு பார்வதி, இவளுக்கு இந்த வேஷம் இல்ல. அப்பா, இவர் கேஸ் ரிப்பேர் பண்றவர் நினைச்சு குழப்பிட்டியா? நீ ஒரு குழப்பவாதியாச்சே. ராஜா நல்லா படிச்சவன், அம்பலகாரட்டு பிள்ளைங்க எல்லாருமே பட்டதாரிகள். என்ன விஷயம் ராஜா? அப்பா உங்ககிட்ட கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் வச்சுக்கிட்டா பிரச்சனை நமக்கு தான். ஐயா, நீங்க உதவி பண்றீங்களோ பண்ணலையோ, எங்க நிலத்துல வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு நாங்க நிச்சயமா விருந்து வைக்கும். நாளைக்கு உங்க ஆளுங்க உங்களை குற சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அம்மா சமையல் உங்க செல்வாக்க உங்க அப்பா கிட்ட பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க. உழைக்கிறவனுக்கு சோறு போட்டா ஆங்காங்க நீங்க போயிட்டு வரலாம். நீ ஆங்காங்க போக முடியாது. சரியா போச்சு, போதும். நம்ம நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் நான் சாப்பாடு போடல. பிறகு யாருக்கு? அந்த நாட்டாம நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு சேர்த்துதான் சாப்பாடு போடுறேன். அப்படியா? இத பத்தாவது அந்த நாட்டாம திருந்தட்டும். அப்பா, இப்படி ஒரு திட்டத்தை எந்த ஊர்லயும் யாரும் போடல. ஓ, அவர் பெரிய அஞ்சாண்டு திட்டம் போட்டாரு, அத நீங்க சொல்ல வந்துட்டீங்களாக்க? ஏய் ரப்பர் வாயா, தலைக்கு போற எண்ணெய் எல்லாம் ஏன்டா வடைக்கு போடுறீங்க? அப்பா, நாம இத செஞ்சா எல்லா ஊருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கும். எடுத்துக்காட்டா இல்ல, இது ஊரையே கெடுத்து காட்டுறது. அம்பலகார மொட்டை அடிச்சா நானும் மொட்டை அடிச்சுக்கணும், அவன் பையன் தாடி வச்சா நானும் வச்சுக்கணும். ஆமா, என்ன நீ அவன் பக்கமே சேர்ந்து பேசுற? அப்பா, இது யாருக்காக கொடுக்கறோம்? நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு. அவங்க யாரு தெரியாது? நம்ம ஜனங்க தானே. நம்ம ஜனங்களா? இன்னைக்கு தொழிலாளின்னு சோறு கேப்பானுங்க, நாளைக்கு சொந்தக்காரன் பொண்ணு கேப்பானுங்க, நாளைக்கு சொத்துக்கு வாரிசு நான் தான் சொல்லுவானுங்க. ஐயோ அப்பா, அவங்க சந்தோஷமா இருந்தா நாம நல்லா இருக்க முடியும். சரி, ஒரு 1000 ரூபாய் கொண்டு போய் கூட குடுக்கறதுல முடி பண்ணிட்டீங்களே. 1000 என்ன, ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. 5001. அந்த ஒண்ணு யாரு? நீயா? சும்மாரா வடக்கு எங்கடா கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு நம்ம தொழிலாளிகளுக்கு எல்லாம் விருந்து. தொழிலாளிகளுக்கு எல்லாம் அந்த விருந்து, முதலாளிகளுக்கு இந்த விருந்து. இத கொஞ்சம் புடி. ஆமா, அவசரப்படாத, இத நீ புடி. ஐயோ, லிக்கர்? ஆமா, இது லிக்கர். இதுல இருந்து எடுத்த லிக்கர். ஆமா, இதெல்லாம் நீங்க சாப்பிட கூடாது. ஆமா, அடப்பாவீங்களா? இது எனக்கு இல்லடா, உங்களுக்கு. ஐயோ, நோ நோ, we won't. I want. வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ட்ரெயினை யூஸ் பண்றீங்க, பிளேனை யூஸ் பண்றீங்க, அவனோட ஒயினை யூஸ் பண்ண கூடாதா?
எப்படி இதெல்லாம் நடமாடும் கடைடாது? சோடா இருடா. என்ன கீழே லூஸ் ஆகுது, போய் இதுவா? இனிமே இது தேவையில்லை. ஏய், ஆதாமும் ஏவாளும் மானத்தை மறைக்க துணி போட கத்து கொடுத்தாங்க, இந்த தாய்மாமே உங்க கவலையை போக்குறதுக்கு தண்ணி போட கத்து கொடுக்கறேன். ஆதாமும் ஏவாளும் இந்த தாய்மாமனும் ஒண்ணு. ஆமா, குழந்தையா இருக்கும் போது பால் குடிக்கணும், பையனா இருக்கும் போது காப்பி டீ குடிக்கணும், பெரியாள் ஆனதுக்கு பிறகு பிராண்ட் டீ குடிக்கணும். சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஐயய்ய பொண்ணுங்க, மாமா ஐயய்ய இத குடிங்க, அப்படி இல்லைன்னா உயிரை விடுங்க, குடிங்க, அப்படியே அடிங்க. சரிங்க சரிங்க. ஏய் மாமாவை நினைச்சுக்க, எனக்கு நீ உன் மாமிய நினைச்சுக்க. பேசிக்கிட்டு செம்மா ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்மார்ட். போடி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த விஷயத்துல அதுங்க ரொம்ப வீக். என்னது? நான் ஒன்னு விட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கிறேனே. அடியே, நீ பார்த்தாலும் இதான் சொல்லு. வண்டி அந்த பக்கம் கொண்டு போ, சீக்கிரம். இது இல்ல உள்தாச்சே. ஹாய் அஜய், எது சக்கரக்குட்டி? இந்த பாட்ட அக்கா கொடுத்தேன்னு சொல்லி அந்த மாமாட்ட கொடுத்துறியா? அக்கா தப்பில்லப்பா, என் தங்கம் இல்ல, என் வயிறு இல்ல, என் வைடூரியம் இல்ல, கோமேதகம் இல்ல. ஏன் தலையெழுத்து ஒன்ன பிடிக்க இவன்டெல்லாம் கெஞ்ச வேண்டியதா இருக்க. இந்தாங்க லெட்டர். லெட்டரா? யாரு கொடுத்தா? அக்கா இதுக்கு மறுபதில் வேணும்னு சொல்லுச்சு. என்ன
உனக்கு ஒரு பாட்டு, எனக்கு ஒரு பாட்டு, நம்ம அப்பாவுக்கு ஒரு பாட்டு, நம்ம குடும்பத்தையே பாட்டு பைத்தியம் ஆக்கிட்டாரு. உங்கள் எண்ணத்தில் பேனாவும் பேப்பரும் இணைய உங்கள் கையெழுத்து அழகாக இருக்கின்றது. தலையெழுத்து நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கும் வேலையும் சொல்லுவீங்க, நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கும். என்னடி வாடி வா, என் நிலைமை இப்படி. இத பாரு எப்படி இத பிடிச்ச, இது போலவே கேமரா உடனே படம் பிடிக்கும். நீ இத பிடிச்ச, இந்த ஆளுக்கு உன்ன பிடிக்கணுமே. அது ரொம்ப சுலபம். நான் படுற அவஸ்தா உனக்கு எங்க தெரிய போகுது. நான் ஒரு ஆளுக்கு காதல் கடிதம் எழுதுனா பதில் வந்திருக்கு இப்படி. பாரி பார் பார் பாரு பாரி. இந்தாங்க நானு. யார் படம் பிடிச்சா? அந்த அக்கா. உங்களை பார்த்த அன்னைக்கே எனக்கு உங்களை பிடிச்சு போச்சு. அதனாலதான் உங்களுக்கு தெரியாமலேயே நான் உங்களை படம் பிடிச்சேன். உங்க கைப்பட்ட உடனே நான் ரொம்ப அழகாயிட்டேன். ஐ மீன் இந்த போட்டோ. அழகா இருக்கிறவங்களை மட்டும்தான் இந்த கவிதா படம் பிடிப்பா. தேங்க்யூ. நாம இங்க பேசுறத யாராவது பாத்துருவாங்க. நான் வரேன், அப்புறமா சந்திக்கிறேன். கொஞ்சம் நில்லுங்க, நாளை கோவில்ல சந்திக்கலாம், வரீங்களா? கோயில் இல்லையா? வரும்போது உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வாங்க. அண்ணனையா? அவர் எதுக்கு? இத பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு நம்ம கல்யாணத்துக்கு அவர் தடையா இருக்க கூடாது இல்ல? நம்ம கல்யாணத்துக்கு அவர் ஏன் தடையா இருக்க போறாரு? புரியாத ஆளா இருக்கீங்களே. அவருக்கு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணம் இருக்கும் இல்ல? அடேங்க அப்பா, பயங்கர கால்குலேஷன். இவன் பரவாயில்ல, கொஞ்சம் விவரமான ஆளுதான். அம்மா, ஏன் என்ன திடீர்னு கோயிலுக்கு வர சொன்ன? அது ஒண்ணு இல்ல, தம்பிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல, உங்களோட வந்து வேண்டிக்கிறேன்னு பிரார்த்தனை, அவ்வளவுதான். எப்படி என் ஆளு வாழைத்தலின் வர்றாரு பாரு. ஐய, என்னடி இது, ரெண்டுத்துக்கும் பக்தி முத்திடுச்சு. நான் அப்படிக்கா போறேன், நீ ஆள இழு. இவங்க போற போக்கே சரியில்லை. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரையே கெடுத்துருவாங்க. நீங்க கும்பிட்டு இருங்க, நான் இப்ப வரேன். சுமார் நான் உங்களை சொல்ல, சாமி சொல்ற, சாமி சாமி தெரியும். ஏ சார், அவர் யாரு? ஐயர். ஐயோ, அவர் இல்லங்க, உள்ள இருக்கிற சில அவர்தான் யாருன்னு கேட்டேன். ஐயோ, கோயிலுக்கு வந்துட்டு சாமி பேர் கூட தெரியல. ஆமா, அவர் என்ன பெரிய எம்ஜிஆரா சிவாஜியா எல்லாருக்கும் தெரியறதுக்கு. இது சிவன் பார்வதி, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க விநாயகர் முருகன். ஒரு நாள் நாரத ஒரு பழத்தை கொண்டு வந்து குடும்பத்தையே பிரிச்சுட்டாரு. போச்சுடா, திருவிளையாடல் கதை சொல்ல ஆரம்பிச்சாரு, அது நமக்கு தேவையில்ல. சிவன் பக்கத்துல இருக்கிறது யாரு? பார்வதி. சிவனுக்கு பார்வதி என்ன வேணும்? பொண்டாட்டி. உங்க பக்கத்துல யாரு இருக்கா? இவ்வளவு நேரம் என் தம்பி இருந்தா, இப்பதான் எங்கயோ போயிட்டு சொல்லிட்டு போனா. டியூப்லைட் எல்லாம் இப்ப போட மாட்டான், ராத்திரியிலதான் போடுவான். நான் உள்ள இருக்கிறத சொல்லல, வெளியே இருக்கிறத தான் சொல்றேன். தேடுது பாரு, வெளிய ஒண்ணு காணுமே. இல்ல, இது டியூப்லைட் இல்ல, டியூப்லைட் ஆவது மின்னி மின்னி எரிஞ்சிரும். இது இஸ்திரி பட்டி, ஊதி ஊதி தான் எரிய வைக்கணும். அவளுக்கு என்ன, அவ பாடு ஜாலிதான், கொடுத்து வச்சவ. கற்பூர நீலாஞ்சன சமர்ப்பயாமி. என்னம்மா அர்ச்சனையா? தாத்தா, இவ்வளவு நேரம் அர்ச்சனை பண்ணியும் பிரயோஜனம் இல்ல, எதையாவது பண்ணுங்க, போங்க. உன் பேர் என்ன? திருவிளையாடல் சாவித்திரி. நட்சத்திரம்? வால் நட்சத்திரம். திருவிளையாடல் சாவித்திரி நாமோதிஹானஸ்ய வால் நட்சத்திரே ஜனாயே தஸ்ய தாஸ்ய. ஐயோ, இங்க நின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பைத்தியம் பிடிச்சிரும். யாருக்கு பிடிக்கலையா?